Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டிஃபரண்டான ஒரு பாயசம் ரெசிபி. அதுவும் இன்னைக்கு வாழை தண்டு வச்சு பாயசம் செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் வாழைத்தண்டில் பொரியல் செஞ்சுருப்பீங்க, அவியல் ஜூஸ் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. பாயசம் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாயசம்க்கு வாழைத்தண்டு எடுக்கும்போது கொஞ்சம் இளசாக இருக்கிற தண்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நார் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாயசம் நல்லா இருக்காது. வாழைத்தண்டு எடுத்தாச்சு. நான் இதை ஃபுல்லாக இன்றைக்கி பாயசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போடுறது இல்லை, ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் பாயசத்துக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு அளவாக தான் பாயசம் செய்ய போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் போடலை அப்படின்னா தண்டோட கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தண்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுலில் இது வந்து முக்கால் பவுலுக்கு இருக்குது. நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் ஹாஃப் கப். தேங்காய் பால் அதுவும் ஹாஃப் கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக. முந்திரி, திராட்சை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய், இவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு தேவை. ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். ஸோ வாழைத்தண்டோட பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வற்ற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர் வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி வாழைத்தண்டோட மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இதை வந்து வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க.
இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாயசம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பபிள்ஸ் வர்றக்கு ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.